आने लोगों को सभी पता है। मिस्टर नॉर्थवेल। यस। नमस्ते जी। जीसस सेव्स। वेल आई वुड लाइक टू बाय द कॉस्टलीस्ट डायमंड नेकलेस इन द वर्ल्ड फॉर माय वाइफ। कुड यू प्लीज एग्जिबिट? ओके, प्लीज सिट। I like India workmanship. அவருக்கு இந்தியனுக்கு பண்ற வேலை ரொம்ப பிடிச்சிருக்கான். நீ மூக்கு நோண்டாத, விரல் எடு, எடுத்து வை. Fantastic. Sir, more? No more. You pack this. Uganda. This. Czechoslovakia. This. Yugoslavia. And this. Mississippi. Well, what's the grand total? No, no check. Hard cash. Rupiah de do sir. What? Rupiah? What the hell is telling man? Sam, Sam. Look. This is Bank of America check equivalent to cash. Tell him man. Sete. நீ நம்மூர் காரன் தான் நம்ப மாட்டே. வெள்ளக்காரன் கூட நம்ப மாட்டே. இவர் யார் தெரியுமா? கனடா நாட்டு அம்பாசிடர். அம்பாசிடர் பென்சில் வந்து இறங்கி இருக்கு. If you want any security, Nataraj, put him on the line. முதலமைச்சர் சொல்ல சொல்லுமா கேக்குறாரு. போன்ல சொல்லுமா நேர்ல சொல்லுமா? நேர்ல சொல்றேன். நைனே. அம்பாசிடர் அப்ளேலோ. டோட்டல் போடு. That's it. Hey, what is this? Billets. Billets? Ladies billets. Where do they wear this? பாத்தியா, இத எங்க மாட்டறன்னு கேக்குறாரு. எதுக்கு நீ கொஞ்சம் தள்ளியே நில்லு. ஓகே சார். சார், இன்னொரு மோர் கொண்டு வர சொல்லட்டுமா? ஏ? போலீஸ் வரணுமா? எல்லாம் முடிக்கிறா. ஏய் பச்சி, சப்பாத்திங்கற நீயே இவ்வளவு உசாரா இருந்தா, சால்லாத்திங்கற நாங்க எவ்வளவு உசாரா இருப்பா? தூக்கி காட்டு பா. What do you want, sir? Peace of mind. How much? 900 rupees. Onaka tunika. Take it. You Uganda, I go in. போய் ஸ்டாக் வாய்ஸ் யாரா குறுக்க பேசுறது? அந்த அண்ணே, உனக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். அப்ப நாங்க மட்டும் என்ன முக்கா கண்ணாலே பார்த்தோம்? ஏண்டா இங்க இருந்து பார்த்தாலே தெரியல, அங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் வந்து பாருங்க, பளிச்சு தெரியும். இந்த வர மாட்டேன் நினைச்சா இந்த வந்துட்டேன். அம்மாடி, இங்க இருந்தா? ரெண்டு பார்த்தற பக்கத்து பக்கத்துல பாத்துட்டியா? சும்மா வெள்ள வெள்ளேன் இருக்கு. இந்த ஆங்கிள்ல தெரியாதடா. அந்த ஆங்கிள் எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் பாருங்க. எங்க? ரெண்டு வெள்ள புறா ஜோடியா ஜொங்கின்னு பறந்து போகுது. எப்படி பறந்து ஜொங்கின? ஏடா பொட்டல ஓட்டற நாயே, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இந்தாப்பா பாவம் பப்ளு, ஏன் அடிக்கிற? பப்ளு ஆயவன் தொப்புளுன்னு கூப்பிட்டு ஒரு அளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். அண்ணே நிக்கினம்னா ஏன் செல்லப்றனே? டேய் பிச்சு போடு மடுவா, ஆரம்பத்துல அடிவாங்க, ஓடி போய். பாப்பா நீ தொப்புளுக்கு சப்போர்ட்டா, போ அடு பத்த வை. நான் எப்படி அடுப்பு பத்த வைக்க முடியும்? சுசிலா வராம இங்க ஆறு போஷன் இருக்கு. போஷனுக்கு ரெண்டு 12, வெளியில இருந்து ஒரு 13, 25 பேர் வேலை செய்யறோம். ஆனா அந்த மொத போஷன்ல இருக்கிற சுசீலா அடுப்பு பத்த வச்சாதான் முறுக்கு விழாம வருதோ. பாப்பா ஸ்டாப், விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவ. என்ன இது கலப்பாசு, எஸ்எல் ஸ்பெயில் ஆகி இதெல்லாம் இப்படி கத்து வச்சு கையேறா அடப்பாசு. சேப்ப கருமோ கருமோ ஜெயங்கிடிக்கிய ஆஸ்திரேலிய அமக்கணம் பேஷ் பேஷ். மாமி நோக்கு இதெல்லாம் பிடிக்குமா? தொந்தரவுக்கு மன்னிக்கணும், வாடி கீழே. மணினே யாரந்த பொண்ணு? சுசீலாவோட சித்தி பொண்ணா, பேர் சுகந்தி, செம டெல்லி சிட்டுப்பா. எஜுகேட்டட் ஃபேமிலி, வெரி நைஸ். டச்சி வாய் மூடுறா. 30 நாள் இங்க தான் தங்க போகுதா? இனி 24 மணி நேரம் நீ ஆசிரம் போட்டுட்டே இருக்கலாம். யோ, யார் எங்க கேக் கீப்பர்? யானுங்க, என்ன பார்த்தா ஜில்லா கலெக்டர் மாதிரியா தெரியுதா? நான் தானுங்க கேட் கீப்பர். கதவை தர. என்னமோ செகண்ட் ஷோ சினிமா பாட்டு வந்து பொண்டாடியிட்ட கதவு திறன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. ரயில் போட்டி எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் கதவு திறப்பங்க. அது எங்களுக்கும் தெரியும், வண்டியில கோடி கணக்கா பணம் இருக்கு. ஏனுங்க, முன்னெல்லாம் 5-10 மா தான் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப கோடி கணக்குல வாங்க ஆரம்பிச்சீங்களா? யோ, என்ன ஓர பேசுற? நான் கவர்மெண்ட் சர்வன்ட். நீங்க ஸ்டேட்டுங்க, நான் சென்ட்ரலுங்க. சென்ட்ரல் நினைச்சா தூக்குங்க, சென்ட்ரல் நினைச்சா இறக்குங்க. என்ன பயந்துட்டீங்களா? நான் கேட்ட சொன்னங்க. என்னையா பண்ணுங்கற? வண்டி எல்லாம் உடனே போய் ஆகணும். உடனே புறப்படணும்னா இப்படியே திருப்பிட்டு போனா தான்.
இந்த பக்கம் போகணும்னா அவன் போட பாருங்க. நில்லு கவனி அப்பால போறப்படி லஞ்சமா? ஐயோ உங்க அப்பாடி, இதுக்கு முன்னால இந்த வார்த்தையவே கேள்விப்படாத மாதிரி பேசுறாரு. ஆமா, ஆடலாம் பாடலாம் கிச்சாவே சொல்லியாச்சு. மாவு செட்டி ஏற்றி உதைக்கலாம், எண்ணெய் செட்டிக்குள் இப்படி காலை விடலாம், கொஞ்சம் மாவு எடுத்து இந்த தீஞ்ச தலையை மூஞ்சில அப்பறம். அந்த பொண்ணை வச்சுட்டு என்னை இன்சல்ட் பண்ணாதீங்க, அப்புறம் நான் காக்கா ஓட மாட்டேன். ஓ, காக்கா ஓட்டுறது பெரிய பிளைட் ஓட்டுறது நினைப்பாடா? என்ன சார் அவரை பிடிங்க சார். பாப்பா மாமி முறுக்கு அடைக்கிட்டீங்களா? ஆயிடுத்து. திருடாதே பாப்பா திருடாதே. என்ன இது? துண்டு முறுக்கு குழந்தைகளுக்கு எடுத்துட்டு போறேன். கிச்சாக்கு திருடினா பிடிக்காது, வேணும்னா அவரை கேளுங்க, முழுசா பத்து தருவ. நீ என்னடி இங்க நாட்டாம? ஆமா நான் தான் நாட்டாம. பொறுப்பா இந்த அப்ள கம்பெனியை பாத்துக்க சொல்லி கொத்து ஜாபியை குடுத்துட்டு போயிருக்க. ஒரு துணுக்கு இல்லாம உதட்டு போங்க. இவதான் என்னமோ கிச்சா கையால தொங்க தொங்க தாலிய கட்டிட்ட மாதிரி அலட்டிக்கிறா. ஆமா அப்படிதான் வச்சுக்கோங்க. நானும் அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன், இந்த அப்பத்தை சொல்றது யாரு? என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வியாபாரமா? கஷ்டம் தானே. கரிபாட்டி பாய முடிக்கு போடா. அப்பம்னா எப்படி இருக்கணும்? உப்பலா பொன்னிறமா சும்மா விண்ணுன்னு ஒரு புட போட இருக்க வேண்டாம். டென்ஷன் ஆகாதீங்கன்னு. Less tension, more work. More work, less tension. Hey, Mandaya, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே, ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். அண்ணே, குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எஜுகேட்டட் ஃபேமிலியா? நீ எத்தனை வரை படிச்சிருக்க? நான் ஏழாவது பாஸ்ண்ணே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ண்ணே, நான் ஏழாவது பாஸ்ண்ணே. அடே பச்சல புடுங்கி, நான் எஸ்எஸ்எல்சிடா. அடேங்க, நான் ஏழாவது பாஸ்ங்க, நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிறேன்? டேய், எனக்கு வெறி வர குள்ள இங்க இருந்து போயிரறேன். உங்களுக்கு வெறி வந்தா தான் போவேன். வெறி வரதா? போடா போடா, புளிய கூட்டிக்கு போறனுங்களா? நான் ஏல பாஸ் போடா, போடலங்க போயிலாம். இந்த பக்கிச்சா, இந்த மாதிரி வயசான கிளங்கட்டிகளை வேலைக்கு வச்சா அப்பம் கருவாடு மாதிரி தான் சுடுவாங்க. இதுகளை எல்லாம் கணக்கு தீர்த்து அனுப்பிட்டு நல்ல புதுசா இளசா சைஸா பிளஸ் டூ படிச்ச பொண்ணுகளை வேலைக்கு வச்சா அப்பமும் உப்பலா வரும், வேலையும் கலகலப்பா நடக்கும், நமக்கும் கொஞ்சம் போர் இல்லாம இருக்கும். ஒன்றும் தேவையில்லை. இந்த கிச்சா சப்பளத்தில் யாரும் கூலிக்காக வேலை செய்யலை. எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி. திறமை முன்ன பின்ன இருந்தாலும் இவங்களோட தான் கம்பெனி நடக்கும். லேட்டஸ்டாக ஸ்டார் டிவியில் பார்த்தேன், பாட்டு கேட்டால் தக்காளிலாம் குண்டு குண்டாக உப்பு தான். அப்போ உப்பா தான் என்ன? யாரா பாடுறது? நான் தான். அட்டிங்க, போடா, போடா. ஐயோ ஐயோ, டெல்லியில் விண்டரில் குளிர் ஜாஸ்திப்பா, எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் டன்னாக இருக்கணும். என்னடா ஓட்டவா நாராயணா, தெரியுமாடா? அந்த பக்கம் யாரையெல்லாம் சுத்துது, மிதி பட்டுற போறேன். டேய் நாராயணா, ஒரு காபி சொல்லு, நான் ஒரு போன் பண்ணிக்கிறேன். நாராயணா, 420 கேஸ்ல சேலத்துல முக்கிய பிரமுகர் கைதானு? ஏன், கோயம்புத்தூர்ல முக்கு நான் கைது பண்ண மாட்டாங்களா? டேய், இந்த டக்கால்ட்டி வரல என்கிட்ட வச்சுக்காத. ஹலோ, யாரு? தன்ராஜா, நான் தான் ராமசாமி பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. கிணத்தூர் எம்எல்ஏ பேசுறான். எல்லாம் நம்ம பசங்க, நம்ம ரெக்கமெண்டேஷன்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனுங்க. ஆனா ஏம திருட? ஓஹோ, சொல்லுங்க சொல்லுங்க. எது இங்க? நான் ஒரே பிஸி. ஓ, அத இன்னைக்கு ஈவினிங்க ட்ரங்க் புக் பண்ணி நான் சொல்லிடுறேன். இந்த பிஞ்சு போன பிரஷ வச்சு மூஞ்சிலண்டா பெயிண்ட் அடிக்கிற, தள்ளி உட்கார்றா. ஒரு 250 சிமெண்ட் பேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஈவினிங் நான் கலெக்டர் மீட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம்,
இன்னைக்கு ஈவினிங்க நான் டெல்லி போயாகணும். ஃப்ளைட் புக் பண்ணுங்க. ஆ சோ போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாலையே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றாங்க. ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் கிட்ட வருதுப்பா, நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா, ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது, கஷ்டமப்பா. போய் வயிறு பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேண்டாங்கிறேன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும். என்னது? திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும். அப்புறம் ஏன்டா நான் பல்லு விளக்குற, பாடிக்கிட்டே போக வேண்டியதானடா. தினமும் காலையில் எழுந்திருச்சு ஒரு தடவை திருப்புகளை பாடினீன்னா வாயிலிருந்து மூக்கு கண்ணு காது வரைக்கும் மணக்கு. போடா. அப்பவ கம்ப்யூட்டர்ல பல்லு விளக்குறா, இவனுக்கு என்ன திருப்புகளையே பாடிட்டு இருக்கானுங்கடா. அடி ராக்கம்மா கைய தட்டு ஜாஞ்சா ஜக 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 ஜா, புது ராகத்தில் மெட்டு கட்டு ஜாஞ்சா ஜக 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 ஜா, ஏ ராசாவே பந்தல் நட்டு புது ரோஜா பூ மாலை கட்டு ஜாங்கு ஜக்கு ஜதக்கு சக்கு ஜாங்கு ஜக்கு ஜா ஜாங்கு ஜக்கு ஜதக்கு சக்கு ஜாங்கு ஜக்கு ஜா. யார் அவன், ஏன் பாட்டுக்கு எது பாட்டு பாடுறவன்? நான் ராம்சாமி. எங்கடா 2000 ரூபாய்? வயிற்று லட்சம் நீ சீக்கிரம் அனுபவிப்பா. ஆமா தாடி கிரேட்டா பண்ணிட்டு ராம்சாமி மாட்டுக்கியா. விரலுக்கு தகுந்த வீக்கம், உனக்கு தகுந்த துக்கம். என்ன கொடுமடா இது, இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சுனா தெரியல, இப்படி வந்து மாட்டிட்டேன். யாராவது வர்றாங்களான்னு பாப்போம். சந்தனமும் ஜவ்வாதி கரைச்சு பூச வேண்டிய மூஞ்சியில சாக்கடைய வாரி இறக்கிறீங்களா? அதாண்டா பூனை இழைச்சதுன்னா எனக்கு கொண்டாட்டமா இருக்கிற, உங்களை நான் பேசிக்கிறேன். சாக்கினிலே வரும் கீதம். ஆஹா, என்னது தேனிசை தென்றல்? நடுமறைக்குள்ள ரேடியோ ஸ்டேஷன் ஓபன் பண்ணிட்டானுங்களா? ஏற்றுக்குள்ளே ஒரு பூதம். ஹலோ ஹலோ, இப்ப நீங்க அரசியல்ல பெரிய ஆள் ஆகிட்டீங்க. எல்லாம் என்கிட்ட அசண்டா இருந்த யோகன் தான். அப்புறம் நான் சௌக்கியமா இருக்கேன். எங்க என்ன எட்டி உதித்த கால்களை காணும்? அது ஒண்ணு இல்ல, லெட்டின் வந்த கால் வலிக்கு லெக் திரிப்பாகி இங்க மெர்ஜ் ஆகிட்டேன். லைஃப்னா அப் அண்ட் டவுன் இருக்கிறது சகஜம் தானே. பை தி பை, உங்க ஹேண்ட்ஸ் தரீங்களா? ஹேண்ட்ஸ் ரொம்ப பிஸியா இருக்கு. ஆ தெரியுது, உரிச்சிட்டு இருக்கிறீங்க. நீ ரொம்ப ஆபத்தான ஆளு, என்னையே உள்ள பிடிச்சி இழுத்துடுவேன். நான் ஈவினிங் டெல்லிக்கு போகணும். இல்லா, டெல்லிக்கு லாரியில போற நாய் தானே, எப்ப போனா என்ன? போனா போகுது, சாத்து கொடி சோழையாவது ஒண்ணு குடுறா. வரமாட்டேன். டே ஒண்ணு குடுறா. ஐ அம் சாரி. டே ஒண்ணு குடுறா. போடா, நான் பணம் காட்டு நரி, சொரிநாயோட சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். என்ன இது, அடிவயிற்றிலே ஒரு மாற்றம்? ஓ யூரியன், வரட்டும் வரட்டும், துன்பத்திலும் ஒரு இன்பம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? நோ. ஓகே ஓகே, இப்படி இருக்குதா? இருக்குதே, ஆனா அடியில இருக்குதே, எடுக்க முடியாது. யோ, உனக்கு இது நியாயமா தர்மமா? இப்ப வந்து தீப்பிட்டு கேக்குறீங்க. சாரி பாய். யோ போயிருந்த 1000 இருந்தாலும் அவர் எனக்கு குரு. ராமசாமி, நாளைக்கு என்கிட்ட அர்ஜென்டா சேர்ந்துரு. சரிங்க சார், ஹெல்ப் சார். அந்த வாயத்தர வாங்க செட்டியாரம்மா, வாங்க வாங்க. யார் இந்த மொட்டை? திருப்பதியா பழனியா? சாமிங்க. ஓ பழனிசாமி. வெறும் சாமி. என்னம்மா வெறும் சாமி, உப்பு போட்ட சாமின்னு? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பஞ்சு விட்டு எடுத்துறவா? அட நோ நோ, பிஸி. அதாவது பிஸி மீன் பிஸி. ஆ பிஸ் பிஸ். எது பிஸு பிஸா? இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது. உனக்கு உனக்கு எங்க தெரிய போகுது? என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல தம்பி, இந்த புள்ள எனக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம். தூரம்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குமா? அவ்வளவு தூரம் இல்ல, பக்கத்துலதான். ஒண்ணும் வேலை வெட்டி இல்லாம இருக்குது. நம்ம கூப்புக்காரர்கிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா பொழைச்சுக்கும். அடி செருப்பால யார பாத்திரம் பண்ணி குட்டின்னு உட்கார வச்சு பச்சை மிளகாய் கிள்ளி தலையில தேய்தேன்னு தேய்ச்சுட்டு. ஐயோ பாவம், எரியுங்க. எரியட்டுமே,
இந்த நாய் நாட்டுல இருந்தா என்ன எரிஞ்ச என்ன பாத்தீங்களா ஒத்த எலும்பு வச்சு நெளியிருத ஒடிஞ்சிரும்டா ஆனாலும் உனக்கு திமிருதான் தலைவர் போய் பண்ணி குட்டி கண்ணு குட்டிங்கிற உங்களுக்கு தெரியாது செட்டியாரம்மா டேய் தெரியாதுன்னா விட்டுற அப்புறம் ஏன்டா சொல்ற நீ சும்மாரியா இந்த ஆளு எங்க வீட்டுல குடியிருக்கிற கசாபடக்காரன காலி பண்ணி தரேன்னு சொல்லி மாசா மாசம் இந்த படத்தை வாங்கிட்டு ஏமாத்தி திரியறான் நம்ம தலைவரா தலைவரா ஐயோ இது மேட்ரே வேறம்மா டேய் போட அங்க என்னடா பாக்குற போட போயிரு டேய் நீ இத வெள்ள சட்டை போட்டுக்கன அலட்டிக்கறியா திஸ் இஸ் கடர்ரா கொசுமா இருந்துட்டு மூச்சு விடுறத பாரு போடா டேய் கூளையா அவனை உட்கார வச்சு பேப்பர் வெயிட்டு தூக்கி மேல வைடா காத்துல பறந்துட போறான் செட்டியார் மதர் நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர் நான் போய் அந்த கொசுவை கொண்டு வந்துடுறேன் சீக்கிரம் வந்துருங்க வாயில வச்சா இவன் எடுக்க மாட்டான்டா போடா சீரட்ட கீழே போடா எங்க இந்த கூளைய டேய் கூளையா அதெல்லாம் இருக்கட்டும் என்ன ஆசையா பிரச்சனை டேய் டீ குட்டு உடைஞ்சிரு கையடா இந்த வெளியில நிக்கிறானே அவனை வாணியம்பாடியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அந்த கசாப் கடைக்காரன ஒரே அடியில கொன்னுடுவான் அதுக்கு 2000 ரூபாய் பணம் தேவை என்ன சொல்ற கொசு ஏங்கிட்டே வேலை கட்டுது கொடுக்கறேன் ஆனா அவன் கையில் தான் கொடுப்பேன் வாங்க மாட்டான் அப்ப அறிமுகப்படுத்தி வை சரி வா பெரிய எம்கேடி தியாகராஜ பாவதுரு முடி அப்படியே விரிச்சு விடுறாரு ஆமுக்குடா வாடடே ஆ நியூ கரன்சி பாத்தியா ஒத்துமையா வர்றாங்க இந்தாங்க 2000 ரூபாய் எதுக்குங்க நான் சொல்ல வாங்க மாட்டானே கோபப்படறாங்க சாமி நீயே கொடுத்துரு எதுக்குங்க இது இது வளர்ச்சி நிவாரண நிதிக்கு அப்ப ராமசாமி நான் வரட்டுமா வரது வராது ஓ இஷ்டம் செட்டரமா நான் வரட்டா நான் வரட்டா வாங்க ரொம்ப பணி ராமசாமி என்ன கல்ல தட்டி விட்டுருச்சா அந்த கசாப்பு கடைக்காரன் என்ன அவரும் பிசுங்கிறாரு நீங்களும் பிசுங்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா அத விடுங்க நம்ம பிள்ளைக்கு வேலை விஷயம் சொன்னே என்ன செட்டியார் மதர் இதெல்லாம் வந்து பெருசா என்கிட்ட சொல்லிட்டு வரவும் போறவனுக்கு எல்லாம் நீங்க உட்கார வச்சு சோறு போடுறீங்க உங்க சொந்தக்கார பையன் வேற சொல்லிட்டீங்க இது கூட செய்யணும் அப்புறம் நான் இருந்தேன் உங்க பையனுக்கு வேலை அடி சேர்ப்பால ஓடி போயிரு அட விடுங்கண்ணே அம்மாண்ண இந்த ஊர்ல உங்களை எல்லாரும் ஏன் பண்ணி கூப்பிடுறாங்க லுள்ளு நான் கஷ்டப்பட்டு இருந்த காலத்துல பண்ணு டீயும் வாங்கி சாப்பிட்டு காலத்து ஓட்டிட்டு இருந்தேன் பண்ணு டீ பண்ணு டீன்னு கால போக்குல அது பண்ணி குட்டியா மாறி போச்சு அது சரி நான் தெரியாம தான் உன்னை கேக்குறேன் வந்த 3 நாள்ல அந்த எச்சி துப்புற டிச் வாயன கைக்குள்ள போட்டியே எப்படி ஆட்டம் வா வண்டி ஆடுதுங்க ஏய் என்னப்பா நீயே புடிச்சிட்டு இருக்க என்கிட்ட கொஞ்ச நேரம் கொடுப்பா நானும் புடிச்சுக்கிறேன் அண்ணா அவர் போய் பார்த்து அந்த பொண்ணை தூக்கி வச்சுட்டு கரகாடிட்டு இருந்தியல்ல உள்ள போ பரிசு கொடுப்பாரு கோனார் காத்திட்டு இருக்காரு ஓ ஓ ஓ மொட்டை தலையில ஆணி அடிக்க போறாரு என்னடா நாராயணா சட்டை இல்லாம வர்ற உள்ள ஒரே புழுக்கம் சிபிஐனாலே இதெல்லாம் இருக்கிறதாண்டா ஆமா நீங்க எங்க இவ்வளவு தூரம் அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே 1000 என்கொயரிஸ் 1000 என்கேஜ்மெண்ட்ஸ் எஸ் சார் யோ ஆயா ஐயோ இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செலவு வைப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க சூரியனோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சா எல்லா ரிப்போர்ட்டும் வந்துருச்சு ஆனா டாக்டரோட ஒபினியன் படி அவ்வளவு சீக்கிரமா குணமாக கூடிய வரல எஸ்கியூஸ் மீ நீங்க தான் ராமசாமியா பார்டன் பார்டன் சத்திய சோதனை நீங்க என்ன தொழில் பண்றீங்க நான் முழு நேர அரசியல்வாதியா இருக்கேன் நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுதிருக்கேன் பாத்திருக்கேன் திஸ் இஸ் பிஸ்லரி வாட்டர் இது என்ன கையில சைனட் குப்பியா ஓ காட் மாரியம்மன் கோயில மந்திரிச்சு கட்டின தாயத் சார் ஒரு இந்திய குடிமகன் இத கூட கையில கட்டி கூடாதா பாரத மாதாவே சோ சாரி ரொம்ப பேசுற குறைச்சுக்கிறேன் ஏய் இஃப் யூ டோன்ட் மை ஒரு போன் பண்ணிக்கலாம் ஓகே நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல பண்ணிக்கிறேன் நீங்க கேளுங்க சூரியனை சுட்டது யாரு சோ சார் சூரியனை யாரு சுட முடியாது சூரிய வெப்பம் தான் நம்மள சுடும் ஓகே சாமிங்கிற பேர்ல இருந்த சூரியனை சுட்டது யாரு அன்னைக்கு நீங்க கூட ஸ்பாட்ல இருந்தீங்க இதுக்கு முன்னால அந்த மூஞ்சி நான் பார்த்ததே கிடையாது ஒரு ஆபீசர்ங்கறதாவது தெரியுமா தெரியாது
வாங்க மிஸ்டர் வைத்தியநாதன், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ மிஸ்டர் வைத்தியநாதன், டெல்லியில நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கோம். அப்ப உங்களுக்கு மண்டையில முடியிறது மொட்டை இல்ல. ஐ அம் ராமசாமி, ப்ளீஸ் டு மீட் யூ. அவுட். போலாம் போலாம். அரசியல்லாம் இதெல்லாம் சாதாரணமாப்பா.